கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களை அச்சுறுத்தும் விதமாக மியூகோர் மைகோசிஸ் என்ற கருப்பு பூஞ்சை நோய் தாக்குவது தெரியவந்துள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலும் இந்த பாதிப்பு தலையெடுத்துள்ளது. குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மியூகோர் மைகோசிஸ் என்ற கருப்பு பூஞ்சை காற்றில் இருக்கக்கூடியது. மூக்கில் உள்ள சைனஸில் மியூகஸ் திரவத்தை பாதித்து கண் மற்றும் மூளை என வேகமாக பரவக்கூடியது. இது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தொற்றாது, ஆனால் தொற்றியவருக்குள் வேகமாக பரவக்கூடியது. இதனால் இறப்பு விழுக்காடும் அதிகம். இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னவென்பதை விளக்குகிறார் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் முதுநிலை மருத்துவர் திரிவேணி. அடைப்பு இருந்தாலும், அதாவது கொரோனா முடிஞ்சு ரெக்கவரி ஆன ஸ்டேஜ்லயும் மூக்கடைப்பு ஜரம், முகத்துல வீக்கம், எந்த இடத்துலயும் வலி வீக்கம் அந்த மாதிரி இருந்தாலும், பார்வை குறைபாடு ஏற்பட்டாலும், இல்லை டபுள் டபுளாக தெரிஞ்சாலும், தலைவலி எக்ஸசிவாக இருந்தாலும், மூக்குலேயோ வாயிலையோ உங்களுக்கு கருப்பாக திட்டு திட்டா பக்கு மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும், மூக்கில் நீர் வடியறது வந்து கலர்டா இல்லை ரத்தம் கலந்தோ இல்லை டார்க்காவோ உங்களுக்கு வருதுனாலும் அறிகுறியாக இருக்கலாம், கருப்பு பூஞ்சை அறிகுறியில் இருக்கலாம். உடனே வந்து மருத்துவரை பார்த்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கணும். இந்த கருப்பு பூஞ்சை தொற்று நீரிழிவு நோயாளிகளை அதிகம் பாதிப்பதால் கருப்பு பூஞ்சை தாக்காமல் இருக்க என்ன செய்யக்கூடாது என்றும் டாக்டர் மோகன் விளக்குகிறார். நீரிழிவு நோய் எப்பவுமே கண்ட்ரோல்ல வச்சிடுங்க. கோவிட் வருதோ வரலையோ நீரிழிவு நோய் இந்த கட்டுப்பாடு 3 மந்த்ஸ் ஆவரேஜ் எச்பிஎம்சி டெஸ்ட் வந்து 7% வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ரெண்டாவதாக ஸ்டீராய்ட்ஸ் வந்து தேவையா இருந்தா தான் யூஸ் பண்ணணும். இப்ப எல்லாரும் இந்த ஸ்டீராய்டு வந்து லைஃப் சேவிங் நினைச்சிட்டு இந்த கோவிட் வந்தோடனே முதல் நாளே ஸ்டீராய்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நீங்க போட்டீங்கன்னா ஸ்டீராய்டு வந்து உங்களுடைய இம்யூனிட்டி ஆக்சுவலா குறைக்கும், அந்த வைரஸ் வந்து உடல் உள்ள போய் இன்னும் அதிகமா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொரோனாவில் இருந்து மீண்டவர்களுக்கு ஆரோக்கியமான உணவும் நோய் எதிர்ப்பு திறனை வலுப்படுத்துவதும் மிகவும் அவசியம் என்பது மருத்துவர்களின் முக்கிய அறிவுறுத்தல்கள்.